வெல்கம் டு யுவன் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமான கடலை மாவு வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு இல்லைங்க, ரெண்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்று ஸ்நாக்ஸ், ஒன்று பிரேக்ஃபாஸ்ட். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடலை மாவு வச்சு எப்படி நம்ம முகத்தை ரொம்பவே அழகா இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கடலை மாவை தினசரி உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் மொத்தமே மறையும். இது மட்டும் இல்லாமல் கடலை மாவு கூட கொஞ்சம் தேன் கலந்து முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். கடலை மாவு கூட பாதாம் பருப்பு சேர்த்து வந்தீங்கன்னா முகத்தில் ஏற்படக்கூடிய தழும்புகள் எல்லாம் மறையும். ஓகேங்களா? இப்போது கடலை மாவு கூட என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு கடலை மாவை சேர்த்துருக்கேன், அது கூட கொஞ்சம் கரம் மசாலா. நான் இப்போ கட்லட் தான் செய்ய போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு ஆனியனை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட செதுக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம் வாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் சில்லி ஃப்ளாக்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கூட இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போது அரை டம்ளருக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் விட்டுட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா கலக்கி விடுங்க. நானே வீடியோ எடுக்கிறதுனால பவுல் கொஞ்சம் ஷேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம பேனை பற்ற வச்சுக்கலாம் வாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த கலவையை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு கப் கடலை மாவுக்கு 1.25 அளவுக்கு தண்ணீர் விட்டுருப்போகிறேன். நான் ஆல்ரெடி அரை கப் தண்ணி விட்டாச்சு. இப்போது நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணீரை எடுக்க போகிறேன். நான் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தனோ அந்த கப் அளவுக்கு தான் தண்ணீரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட சின்னதாக கட்டி கூட இல்லாமல் மிதமான சூட்டை வச்சு கலரிட்டு இருங்க. ஏன்னா கடலை மாவு நம்ம கலக்காமல் விட்டுட்டோன்னா குட்டி குட்டியாக ரவுண்டாக பால் மாதிரி கட்டிக்கும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இது மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இதை நல்லாவே கலரியாச்சு. இது நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ இது நல்லாவே கட்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலரி விடுங்க. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லாவே கலரி விட்டுக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஒரு தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டுட்டு இப்போ இந்த கலவையை அந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது மாற்றியாச்சு. இது நல்லா 5 அல்லது 10 மினிட்ஸ் நல்லாவே ஆற விடுங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது அந்த ஷேப்புக்கு அது கட் ஆகும். இப்போது ஒரு தவாவை படுத்து வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கு ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த கட்லெட்டை அதில் எடுத்து வைக்கலாம் வாங்க. இப்போ கல் நல்லாவே சூடாயிடுச்சு, நம்ம கட் பண்ணியிருக்கிற கட்லெட்டை சேர்த்துக்கலாம். கடலை மாவுனவே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நீங்கள் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிவிட்டு போடுங்க.
இப்போ இதை மிதமான சூட்டில் வச்சு ரெண்டு நிறமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், கடலை மாவு வச்சு ஒரு ஹெல்த்தான கட்லெட் பற்றி பார்த்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலை மாவுக்கு நான் கலக்கி வச்சுருந்த அந்த மசாலா கூட நான் 2 கரண்டி இட்லி மாவை சேர்க்க போகிறேன். சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குழிப்பணியார சட்டியை நல்லா சூடு எடுத்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த மாவை அந்த குழிக்குள்ள ஒன்று ஒன்றா ஊற்றி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு இது 5 மினிட்ஸ் அப்படியே மூடி விடுங்க. இது சுற்றி நீங்கள் எண்ணெய் விட்டுட்டாலும் சரி நெய் விட்டுட்டாலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது 5 மினிட்ஸ் ஆயாச்சு, நம்ம தட்டை எடுத்துடலாம். இப்போது நல்லாவே வெந்துடுச்சு, இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம் வாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. எல்லா சைடும் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், ரெடி ஆயிடுச்சு நம்ம கடலை மாவு குழிப்பணியாரம். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தான கடலை மாவு வச்சு எப்படி ஒரு கட்லெட் செய்கிறதும் ஒரு பிரேக்ஃபாஸ்டான குழிப்பணியாரம் செய்கிறதும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தை பற்றின ஒரு டிப்ஸை பார்க்கலாம். நம்ம தினமும் நைட்டில் பாலும் மஞ்சத்தூளும் கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சளி தொல்லை சீக்கிரமாகவே சரியாயிடும். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருமே ரொம்பவே சேஃபாக வீட்டுக்குள்ளவே இருங்க, மாஸ்க்கு கட்டாயம் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.